இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது ஒரு அருமையான உருளைக்கிழங்கு கட்லட் ரெசிபி தாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நம்ம வீட்டிலே ஒரு ஸ்கூல் விட்டு வந்த பிள்ளைகளுக்கு நம்ம கையால இருக்கிற பொருளை வச்சு வீட்டில் நல்ல சிக்கன் டேஸ்ட்லேயே உருளைக்கிழங்கு கட்லட் செஞ்சு கொடுக்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ உருளைக்கிழங்கு கட்லெட்டுக்கு நான் உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம மசித்து எடுத்துக்கிறலாம். உருளைக்கிழங்கு நான் மசித்து எடுத்திருக்கேன். இப்போ இதில் நான் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் இஞ்சி இடித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். பூண்டு அதே மாதிரி தான் இடித்து எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகு பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து கூடவே கருவேப்பிலை, மல்லி இலை, இல்லை ஒரு ஸ்பூன் நான் அரிசி மாவு எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். உப்பு தேவைக்கு சேர்த்துக்கலாம், இல்லை கொஞ்சமாக சோம்பு, அதே அளவுக்கு கொஞ்சம் சீரகம். இப்போ இதில் நான் மிளகாத்தூள், சிக்கன் மசாலா, மஞ்சள் தூள், கரம் மசாலா தூள் எடுத்திருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கட்லெட்டு மாவுக்கு எல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு கட்லெட்டுக்கு. இதில் இப்போ நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். இதை இப்போ நம்ம தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறலாம். இதையும் நம்ம கரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இது இருக்கட்டும், இந்த அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன். இப்போ அந்த கடாயில் நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் கட்லெட்டுக்கு. இப்போ இதை நம்ம கட்லெட்டு போடுறதுக்கு உருண்டை பிடிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு உருண்டை பிடிச்சிக்கோங்க. இந்தளவுக்கு பிடிச்சிக்கோங்க. உருண்டை எல்லாம் ஒரே மாதிரி பிடிச்சிங்களாக்கா நான் சொன்ன மாதிரி லெமன் சைஸுக்கு பிடிச்சிக்கலாங்க. கட்லெட்டு உங்களுக்கு ஒரே மாதிரி லெவலாக வரும். அதுக்கு தான் நீங்கள் உருண்டை கம்மியாக பிடிச்சிட்டு எடுத்தீங்களாக்கு ஒரு கட்லெட்டு பெருசாக இருக்கும், ஒரு கட்லெட்டு சின்னதாக இருக்கும். அதுக்காக தான் நான் சொன்னது இந்த மெத்தடு. பின்ன சைஸ் உங்களுக்கு பெருசாக சிறுசாக போடுறது அது உங்களுடைய விருப்பம்தான். அதுக்கு தக்கன நீங்கள் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. பார்த்தீங்களா, இப்போ இதே மாதிரி நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதே மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு வச்சுக்கலாம். நம்ம எடுத்தாச்சுங்க ரவுண்டாக கட்லெட்டு சைஸுக்கு. இப்போ நம்ம இது ஒரு லைட்டாக ஒரு கலக்கு கலக்கி விட்டுக்கலாம். கலக்கிட்டு கட்லெட் எடுத்துட்டு இப்படி ஒரு திருப்பு, இப்படி ஒரு திருப்பு, அவ்வளோதான். அதிகம் போட்டு நம்ம முக்கிக்கிட்டே இருக்கக்கூடாதுங்க. இப்படி போட்டுட்டு மேலே இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சமாக ப்ரக்கம்ஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அவ்வளோதான், இப்படியே ரோல் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸி, அவ்வளோதான். அப்படியே சாப்பிட்டா பூ போல் பிடிக்கணுங்க. இந்த இப்படியே எடுத்து வச்சுக்கலாம். இதே போல் எல்லாத்தையும் நம்ம டிக் பண்ணி எடுத்துடும்போது டக்கு டக்குன்னு எண்ணெயெல்லாம் பொறிச்சு எடுத்துடலாம். இப்போ நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் கட்லட்டை. போட்டோடனே திருப்ப வேண்டாம், இப்போ நம்ம திருப்பிக்கலாம். இப்போ நம்ம எடுத்துக்கலாங்க கட்லட் ரெடி ஆயிடுச்சு. லைட்டாக நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இன்னைக்கு நம்ம உருளைக்கிழங்கு கட்லட் ரெசிபி தான் இன்றைக்கி பார்த்துருக்கோங்க. இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு அருமையாக இருக்குங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் டேஸ்ட்டு குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.